ஒரு தீக்குச்சி எரியாமல் இங்கே தீபங்கள் கிடையாது. ஆனால் தீபங்களை போற்றுவதற்கு, வணங்குவதற்கு, கொண்டாடுவதற்கு கூட்டங்கள் இருக்கிறதே ஒழிய, அந்த தீபத்தை ஏற்றி வைத்த தீக்குச்சியை நினைத்து பார்க்கக்கூட ஒருவரும் இல்லை. அப்படி தன்னுயிரை கொடுத்தேனும் தன் அண்ணன்கள் உயிரை காத்துவிட முடியாதா என்ற பெருந்தவிப்பில் தன் உயிரை ஈகம் செய்த அந்த தியாக தீக்குச்சியை போற்றுகிற நாள்தான் இந்த நாள். உயிரை மாய்த்து கொள்வது தற்கொலை, அது கோழைகளின் செயல், விமர்சிக்கப்படுகிறது. என் தம்பி வெற்றி தமிழன் கூட சொன்னார், செங்கொடிக்கு வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கும் போது தீக்குளித்து இறந்தவர்களுக்கெல்லாம் இவர்கள்தான் வணக்கம் செலுத்துகிறார்கள், மரியாதை செய்கிறார்கள் என்று கேவலமாக ஒருவர் பேசினார் என்று. அவரை கூப்பிட்டு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும், நீங்கள் கூட தீக்குளிச்சு சாங்கள், உங்களுக்கு கூட நாங்கள் செத்த பிறகு எல்லாருக்கும் கொல்லி வைக்கிறான், ஆனால் உயிரோடு கொல்லி வைத்துக்கிட்டவனை நாங்கள் போற்றுறோம். அது காரணம் இருக்கு. வாழ முடியாது என்று தற்கொலை செய்து கொள்வது தற்கொலை, அது கோழைத்தனம். பிறரை வாழ வைப்பதற்காக ஒருவன் உயிரை கொடையாக கொடுப்பது அது தற்கொலை அல்ல, தற்கொடை. அது ஆகப்பெரிய ஈகம், தியாகம். வீரத்திலே சிறந்தது ஒருவன் 10 பேரை வெட்டி கொள்வதல்ல, அது சிறந்த வீரம் அல்ல, அது வீரமே அல்ல. அந்த 10 பேர் உயிரை காப்பாற்றுவதற்காக ஒருவன் தன் உயிரை கொடுப்பானே ஆனால் அதுதான் உலகத்திலே தலை சிறந்த வீரம். அப்படி கொடுத்த கூட்டத்தில் வந்தவர்கள் தான் அப்படி கொடுத்த ஒருவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நினைவை போற்றுவதென்பது தமிழர் மரபு. தமிழர்கள் பிறந்த நாள் கொண்டாடுவர்கள் அல்ல. பிறக்கும்போது இவள் செங்கொடி அல்ல, பிறக்கும்போது காமராஜர் பெருந்தலைவர் அல்ல, பிறக்கும்போது வாவுசி தியாக செம்மல் அல்ல, பிறக்கும்போது முத்துராமலிங்கத்தேவர் தெய்வ திருமகன் அல்ல. தெரியாது யாருக்கும். ஆனால் இறக்கும்போது அவன் என்ன சாதித்திருக்கிறான், எவ்வளவு தடம் பதித்திருக்கிறான் என்பது தெரிகிறது. அதனால்தான் தமிழர்கள் இறந்த தினத்தை போற்றுகிறார்கள், நினைவை போற்றுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். பிறக்கும்போது யாருக்கு தெரியும் இவர் பெரிய சாதனையாளராக வருவார், இவ்வளவு ஒரு மக்கள் பணியாற்றுவார், இவ்வளவு ஆகச்சிறந்த தலைவராக வருவார், தெரியாது. அதனால்தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கூட சொல்கிறார்கள், பிறப்பு உனக்கு சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி சாதாரண பிறப்பை சரித்திரமாக்கிய மகள்தான் தங்கை செங்கொடி அவர்கள்.